எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்வீட்டர் ஸ்வீட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பிளான் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஸ்டர் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அழகு செடின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த பிளான்ட்டோடைய பொட்டானிக்கல் நேம் வந்து தட்டாரியன் ஆஸ்டர். நேட்டிவ் வந்து யூரோப். பேர்த் பிளேஸ் வந்து ஏசியா. இந்த பிளான் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆஸ்டர் பிளான்ட்டு. இந்த ஆஸ்டர் பிளான்ட் வந்து அஸ்டாரேகா வலை வெரைட்டியை சேர்ந்தது. இதோடைய பூக்கள் பாருங்கள், இந்த பூக்களில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பூக்களில் பூக்கக்கூடிய கலர் எல்லாமே நம்மளை ஈர்க்கக்கூடிய கலராக தான் இருக்கும். இந்த ஆஸ்டர் பிளான்ட்டில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பிளான்ட்டு. இந்த ஆஸ்டர் பிளான்ட் வந்து 15 சென்டிமீட்டர் முதற் கொண்டு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். யூகேயில் இருக்கக்கூடிய ராயல் ஹார்டிகல்ச்சர் சொசைட்டி இந்த பிளான்ட்டுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அவார்ட் பேர் வந்து அவார்ட் ஆஃப் கார்டன் மெரிட். இந்த பிளான்ட்டுக்கு எதுக்கு இந்த அவார்ட் கிடச்சிச்சின்னா, இந்த பிளான்ட்டுடைய பண்பு பயன்கள் முதற் கொண்டு தான் இந்த பிளான்ட்டுக்கு வந்து இந்த அவார்ட் கிடச்சிது. இந்த பிளான்ட்டை பூச்சிகள் அவ்வளோக்கா தாக்காது. இந்த பிளான்ட்டை நம்ம அவ்வளோக்கா கேர் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த வெதர் சிச்சுவேஷன்லையும் இந்த பிளான்ட் வந்து வளரும். டெக்கரேஷன் பர்பஸ் மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்களும் இந்த பிளான்ட்டுக்கு இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த பிளான்ட்டுக்கு வந்து இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. இந்த பிளான்ட்டுக்கு வந்து சாயில் மிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வச்சுருக்கிறது வந்து கோகோபிட்டு மண்ணு மணல். வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி இருக்கணுங்கிறதுனால நாங்கள் வந்து அப்படி வச்சுருக்கோம். பாருங்கள் சாயில் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நான் இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறேன், வாட்டர் எப்படி ட்ரெயின் ஆகி போகுதுன்னு பாருங்கள். சல்லுன்னு இறங்குது. இந்த மாதிரி தான் பாட்டிங் மிக்ஸ் இருக்கணும் இந்த பிளான்ட்டுக்கு. பாருங்கள் ஊற்றுனோடனே அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி கீழே வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த பூக்களுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா, சூரியனுடைய தோற்றம் போலவே இருக்கும். இந்த பூக்களுடைய நடுவில் வந்து எல்லோ கலரும் அதை சுற்றியும் ப்ளூ பர்பிள் கலரும் இருக்கும். இந்த அல்ஃபைன் ஆஸ்டர் வந்து பிங்க் கலர், பர்பிள் கலர் அண்ட் ப்ளூ கலரில் பூக்கும். இந்த பூக்களை வந்து நம்ம கட் ஃப்ளவர்ஸாக யூஸ் பண்ணலாம், டெக்கரேஷன் பண்ணுறக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கே, அட்ராக்டிவாக. இந்த பிளான்ட்டை வந்து நம்ம கார்னர்ஸ்லாம் வச்சுட்டோம்னா பூ பூக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. இந்த பிளான்ட்டுக்கு ஃபர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா, வர்மி கம்போஸ்ட் கொடுக்கலாம், கவுடங் கொடுக்கலாம். இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள் வந்து இந்த பிளான்ட்டுக்கு நம்ம ஃபர்டிலைசராக கொடுக்கலாம். சன்லைட் பார்த்திங்கன்னா, காலை வெயில் வேணும், மாலை வெயில் வேணும் இந்த பிளான்ட்டுக்கு. மதிய வெயில் படலாம், பட் அந்த ரொம்ப அதிகமாக வெயில் படக்கூடாது இந்த பிளான்ட்டுக்கு. அப்படி நம்ம அதிக சன்லைட்டில் வச்சோம்னா இந்த பிளான்ட்டுடைய கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும், பூக்களுடைய கலர்ஸ். இந்த பிளான்ட்டுடைய சாயில் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பூக்கள் வந்து பூத்து முடித்ததுக்கப்புறம் பிரான்ச்சஸ் வந்துருக்கோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ அடுத்த தாட்டி பூக்கும்போது இன்னும் நல்லாவே பூக்கள் வந்து பூக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆஸ்டர் பிளான்ட்டை வந்து எப்படி ப்ரோபகேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆஸ்டர் பிளான்ட்டை வந்து நம்ம அந்த பூக்கள் இருக்க இல்லையா, அந்த பூக்கள் காஞ்சதுக்கப்புறம் அதில் விதைகள் வேணும். அந்த விதைகள் எடுத்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ப்ரோபகேட் பண்ணால், அடுத்தது வந்து பக்க கிளைகள் வரும். அந்த பக்க கிளைகள் மூலமாகவும் நம்ம ப்ரோபகேட் பண்ணலாம். இந்த பிளான்ட் பற்றி சொல்லிட்டா, உங்களுக்கும் இந்த அழகான பிளான்ட் எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் வாங்கி வச்சு இந்த பிளான் பற்றி சொல்லிட்டோமா. உங்களுக்கும் இந்த பிளான்ட்டை பற்றி ஏதாவது டிப்ஸ் சொல்லிட்டா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இது மாதிரி லிங்க் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த லிங்க் எப்படி டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்காக தான் நான் இந்த சின்ன கிளிப்பிங் தான் போடுறேன். இதில் வந்து நம்ம இந்த லிங்க் இருக்கு இல்லையா ப்ளூ கலர், இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கணும். பாருங்கள் நம்ம இந்த லிங்க்கை வந்து டச் பண்ணோம்னா, எந்த லிங்க்கை டச் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம். இப்போ சப்ஸ்கிரைப்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆடட்னு வரும். அதுக்கப்புறம் பெல் பட்டன், பெல் பட்டனில் போய் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். இப்போ வந்து கொரோனா வந்து அதிகமாகிட்டு இருக்குது, அதிகமான வீட்டில் சேஃபாக இருந்தால் எல்லையான ஃபுட்ஸாக சாப்பிட்டு எல்லையாக வீட்டையே சின்ன ரெக்வஸ்ட். இன்றைக்கான திருக்குறள் பார்த்தீங்கன்னா 114வது திருக்குறள், தக்கா தகவினர் என்பது அவர் எவர் எச்சத்தால் காணப்படும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான திருக்குறள். இதை பொருள் பார்த்திங்கன்னா,
ஒருவர் நடுவுநிலையுடன் செயல்படுகிறாரா இல்லையா என்பது அவரது உடல் மொழியிலும் செயல்களிலும் தெரிந்துவிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான திருக்குறளும் போடணும். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அடிக்கடி சப்ஸ்கிரைபில் நம்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. பாய்.